மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு சு. வெங்கடேசன் அவர்களை மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். வெங்கடேசன் அவர்கள் சிறந்த எழுத்தாளர், சமூக சீர்திருத்தத்துக்காக போராடக்கூடியவர். அதே நேரத்தில் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய முழுநேர ஊழியராகவும் அதனுடைய முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார். ஆகவே அந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவருக்கு முந்திய நம்முடைய தோழர் மோகன் அவருடைய வழி இப்படி மக்களோடு மக்களாக வாழ்ந்து தொகுதிக்கும் இந்த மதுரையின் பெருமைக்கும் நிலைநிறுத்தக்கூடிய முறையில் தொழில் வளர்ச்சியும் சமூக மாற்றத்துக்காகவும் பண்பாட்டு வளர்ச்சியும் எப்படி எல்லோரையும் ஒன்றிணைத்து வரக்கூடிய ஒரு அமைப்பாக கொண்டு வருவதற்கு இந்த தொகுதியில் தொடர்ந்து பாடுபடுவேன் என்று வாக்குறுதி அளிக்கக்கூடிய முறையில் ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். ஆகவே அவர் வெற்றி பெற்றால் இவ்வளவு சிந்தனையாளர்கள் வெற்றி பெற வேண்டியது அவசியம். அதிலும் மார்க்சிஸ்ட் கட்சி இந்திய ஒரு சிந்தனையாளர் அவர் சிறப்பான முறையில் பணியாற்றுவதற்கான வாய்ப்பு கொடுத்து மதுரை மக்கள் நிச்சயமாக நம்முடைய வெங்கடேசன் அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வார் என்று வேண்டுகிறேன். வெற்றியடைய செய்வார்கள் என்று நம்புகிறேன்.